நல்ல மைக் இருக்கு. எப்போ ஓரமா சார் அந்த மைக்கு இங்க நீ உள்ள வெச்சிருங்க. நீ உள்ள வெச்சிருங்க. ஏய் இது டேய் டேய் இரு சொல்லும்போதா இருக்கு.
ஆல் இந்தியன் சார், ஆல் இந்தியன் சார், மை பிரதர் அண்ட் சிஸ்டர், மை பிரதர் அண்ட் சிஸ்டர், ஐ லவ் மை கண்ட்ரி, ஐ லவ் மை கண்ட்ரி, அண்ட் ஐ அம், அண்ட் ஐ அம், சன் ஆஃப் பீஸ், சன் ஆஃப் பீஸ், ரிச் அண்ட் மேரிட் கேட்ஸ், ரிச் அண்ட் மேரிட் கேட்ஸ், ஐ ஸ்டே ஆல்வேஸ், ஐ ஸ்டே ஆல்வேஸ், ஐ ஸ்டே டு பி, ஐ ஸ்டே டு பி, வாட் யூ ஆர் பேஸ், வாட் யூ ஆர் பேஸ், ஐ தேங்க் யூ மை பேரண்ட்ஸ், ஐ நம் நாட்டினுடைய 73வது விடுதலை திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சிகரமான இந்த நாளிலே நம் பள்ளிக்கு வருகை தந்துள்ள பள்ளி மேலாண்மை குழு மேலாண்மை குழு தலைவர் திருமதி கோமதி அவர்களையும், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களையும், வந்திருக்கின்ற அனைத்து பெற்றோர்களையும், மற்றும் நம் பள்ளியின் அனைத்து விழாவிலும் பங்கேற்க உற்சாகத்தோடு வந்து கலந்து கொள்ளும் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என நான் வரவேற்கின்றேன். 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை பெற்று 72 ஆண்டுகளை கடந்து இன்று 73வது சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த 73வது இந்த விடுதலை திருநாளை நாம் கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே நாம் ஒரு விஷயத்தை மறக்க கூடாது. நம் இந்திய தேசத்தினுடைய விடுதலை என்பது ஏதோ எளிதாக மிக சாதாரணமாக கிடைத்துவிட்ட ஒன்று அல்ல. நம் நாட்டின் விடுதலைக்காக பலர் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள், தங்கள் உயிரை நம் நாட்டிற்காக கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் இன்றைக்கு நினைத்து பார்த்து அந்த தியாகத்தை நாம் இன்றைக்கு நினைவு கூற வேண்டும். நாம் பெற்றிருக்கிற இந்த சுதந்திரத்தை, நம் நாட்டின் இறையாண்மையை நாம் பேணி பாதுகாப்பது நாம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது. படித்துக் கொண்டிருக்கின்ற பள்ளி பருவத்திலே மாணவ செல்வங்களாக இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த படிப்பு என்ற இந்த மிகப்பெரிய செல்வத்தை நீங்கள் பயன்படுத்தி, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த வாய்ப்புகளை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி, நன்றாக படித்து, நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள இந்திய தேசத்தினுடைய நற்பண்பாளர்களாக, மிகச்சிறந்த குடிமக்களாக நீங்கள் வளர வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நம் இந்திய தேசம் எதிர்காலம் உங்கள் கரங்களில் தான் இருக்கின்றது என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். என் நாட்டு மீது நான் பற்றுள்ளவளாக நான் இருக்க வேண்டும். என் நாட்டினுடைய எதிர்காலம் என் கரங்களில் இருக்கிறது என்ற சிந்தனையோடு நீங்கள் நன்றாக படித்து வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற வேண்டும். இந்திய தேசத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு பதவிகளிலே, மிகச்சிறந்த உயர்ந்த பொறுப்புகளிலே நீங்கள் எதிர்காலத்தில் வர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் இந்த நல்ல நாளிலே மனதார வாழ்த்துகின்றேன். நன்றி. Our Prime Minister holds a national flag at Red Fort. He doesn't support the instrument of the government. Many Kim players sacrifice their lives. So, let us respect them. A Kim players and your tribute to them. Why then the mill? Why the national flag? Why the national flag? Jayin, thank you. Every year on 15th August, we got
ஆசிரியரின் நன்றி பார்த்தவன். அப்பிரைமரிக்கு ஆயுத நேஷனல் ஆர்ட்ரேட் He didn't support the detriment of the government. Many teenagers sacrificed their lives. So, let us respect our teenagers and contribute to them. வாழி செந்தமிழ் வாழி நற்றமிழர் வாழிய வாழ் வழி திருநாடு ஜெயின் தேங்க்யூ ஒளிபடைத்த நன்னாளில் உறுதி கொண்ட நெஞ்சோடும் தெளிவு பெற்ற மதியோடும் நம் இந்திய விடுதலை நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தினம் கொண்டாள் நல்வாழ்த்துக்களை கூறி என் உரையை தொடங்குகிறேன். 1947 ஆகஸ்ட் 15 என்பது ஒவ்வொரு இந்தியனின் வாழ்விலும் நினைவிலும் நிற்கக்கூடிய தினம். அந்த நாள் நம் தேசத்தின் உதய நாள் மற்றும் நம் தேசத்தின் விடுதலை நாள். இந்த தேசத்தை அரசர்களானவர்களின் பொற்காலம் அந்நியர்களும் ஆனார்களது போராத காலம் வெள்ளை பேசலை திரட்ட தம்மை இரகாயிருத்தவர்கள் எத்தனை எத்தனை பேர் அத்தனை பேரிஞ்சாவத்தால் தான் இந்த தேசம் நம் தேசம் என்று ஆனது. விடுதலை என்றால் என்ன? கல்வியில் கொலையே சீனி போனவாது பின்பு விடுமுறை. நண்பர்களே, இது விடுமுறை நாளல்ல விடுதலை நாள், இது விடுமுறை நாளல்ல விடுதலை நாள். அருமையாக இருந்த நம்மை தலை நிமிட செய்த நன்னாளாகும் காந்தி, கருத்து மின்னல் பாரதி, நேதாஜி, நேரு, பகத் சிங் மற்றும் பல தலைவர்கள் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக அயராது உழைத்துள்ளார்கள். அவர்களை இந்நாளில் நினைவு கூறுவோம். கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி வாங்கிய சுதந்திரத்தால் நாம் இன்று இஷ்டப்படி வாழ்ந்து வருகிறோம். கஷ்டம் வரும்போதெல்லாம் கண்களை மூடிக்கொள்ளாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்களை திறந்து பார், நீ அதை வென்றுவிடலாம் என்று ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறியுள்ளார். அக்னி சிறகுகளாய் நம் ஒவ்வொருவரும் நம் சிறகை விரித்து நம் இந்திய நாட்டை வல்லார் சாக வைக்குவோம் என்று கூறிய நுழைவன் வாழ்க பாரதம் வந்தே மாத்திரம் ஜெய். Very good morning to the honorable speakers of the day, respected teachers, parents, and my all dear friends. I wish you all a very happy 73rd Independence Day. As we all know, the Independence Day is a special occasion for all of Indians. This day we got freedom from the British rule after many years to harsh struggles by our great freedom fighters. Later, many great freedom fighters struggled and spent their whole life only to get freedom. We can never forget the sacrifice of the Bhagat Singh, Lala Lajpat Rai, Rani Lakshmi Bai, Bal Gangadhar Tilak, Vallabhbhai Patel, Gopala Krishna Gokhale, Saroji Naidu and Mahatma Gandhi, who had lost their lives for fighting for their country. We complete 73 years as nation. Today we celebrate 73rd Independence Day to remember the sacrifice of our freedom fighters. Thank you. Good morning to all. We celebrate Independence Day every year on all. We celebrate Independence Day every year on 15th August. We got freedom in 1947. Our Prime Minister has the national flag on its forehead. He tells about the achievement of the government. We celebrate this day as national ritual. Many freedom fighters sacrifice their lives. So, let us respect our freedom fighters and give tribute to them. வாழி செந்தமிழ் வாழி நற்றமிழர் வாழிய வாழ்வாய்த்திருநாடு ஜெயின். தேங்க்யூ மாணவனே. ஏன் குடியரசு தேசத்தின் வருங்கால சூழலவாதி சுதந்திர இந்தியாவின் மாணவனே, ஏன் குடியரசு தேசத்தின் வருங்கால சூழலவாதி இன்றைய மாணவ சமுதாயமே நாளைய பாரத சமுதாயம், இன்றைய மாணவ சமுதாயமே நாளைய பாரத சமுதாயம். இந்த இரு மருத்துவர்கள் சேர்ந்து காற்றாற்று வெள்ளமாவதை போல் சின்னஞ்சிறு கரங்களால் நாளை கடலிலே கலக்கப் போகிறார். சின்னஞ்சிறு மலைத்துள்ள சேர்ந்து காற்றாற்று வெள்ளமாவதை போல் சின்னஞ்சிறு கரங்களால் நாளை கடலிலே கலக்கப் போகிறார். படிப்பு உன் பலம், முதலில் உண்மை படி, உன்னோடு உறவாடும் பலவீனங்களை படி, அது தன்னாலே பரந்தோடும் வரை
வழியின்படி நடக்கப்போ நடந்து கொண்டிருப்பதைப்படி நடக்கப் போவதைப்படி பெற்றோரிடம் பற்றோடு வாழ்வதைப்படி உனக்காக காத்திருப்பது உன் தாய் மட்டுமல்ல உன் தாய் நாடுதான். உனக்காக காத்திருப்பது உன் தாய் மட்டுமல்ல உன் தாய் நாடுதான் என கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.
கேட்போம். எல்லாருங்க பாருங்க, எல்லாரும் கவர் ஆகிற மாதிரி